ஹலோ கைஸ், இன்னொரு நம்ம வந்து பிளேனார் கிராஃப் என்ன பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, குரோட்டோஸ்கி கிராஃப் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். என்னோட ஸ்கிரீனை வந்து நான் இப்போ ஷேர் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18வது கிளாஸ் பிளேனர் கிராஃப் அப்படிங்கிற சேப்டர்ல சாப்டர். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கிராஃப் தியரி அப்படிங்கிற பேசிக், அதாவது பிகினிங் லெவல். அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல் மாதிரி. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குரோட்டோஸ்கி கிராஃப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். குரோட்டோஸ்கி யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு வந்து ஒரு மேத்தமெட்டிஷியனை தான் குரோட்டோஸ்கி அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, காசிமிராஸ் குரோட்டோஸ்கி, அதான் அவருடைய நேம். இவர் வந்து போலந்து நாட்டுல பிறந்திருக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிஷியன். ஆனா இவர் வந்து நிறைய தியரம் எல்லாத்தையும் இவர் வந்து எழுதியிருக்காரு. அது எல்லாத்தையும் பின்னாடி பார்க்கலாம். இவரை வந்து ஜஸ்ட் வந்து இந்த நேம் அந்த கிராஃப்க்கு ஏன் வந்துச்சுன்னா, இவர் கண்டுபிடிச்சதுனாலதான் அந்த கிராஃபுக்கு வந்து குரோட்டோஸ்கி கிராஃப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. குரோட்டோஸ்கி கிராஃப்னா என்னன்னு முத பார்க்கலாம். எல்லாத்துக்கும் டெபினிஷன்ல அது மாதிரிதான் இங்கேயும். வி டிஸ்கஸ் டூ ஸ்பெசிபிக் நான் பிளேனார் கிராஃப். அதாவது நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, ரெண்டே ரெண்டு நான் பிளேனார் கிராஃப பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். விச் ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய அந்த கிராஃப்ஸ் ரெண்டையும் நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த ரெண்டு கிராஃப் தான் என்ன சொல்றாங்கன்னா, குரோட்டோஸ்கி கிராஃப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்ப்ளீட் கிராஃப் வித் ஃபைவ் வெர்டிசஸ் ஃபர்ஸ்ட் கிராஃப் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டூ கிராஃப்ல ஃபர்ஸ்ட் கிராஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் வித் ஃபைவ் வெர்டிசஸ். நம்ம கேஃபை தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேஃபை கிராஃப் தான். ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சிக்ஸ் வெர்டிசஸ் அண்ட் நைன் எட்ஜஸ் இருக்கக்கூடிய ரெகுலர் கனெக்டட் கிராஃப் தான் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டாவது குரோட்டோஸ்கி கிராஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு கிராஃப் தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குரோட்டோஸ்கி கிராஃப் அப்படின்னு சொல்றாங்க. குரோட்டோஸ்கி கிராஃபோடைய ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து கேஃபை, ரெண்டாவது கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா பைபார்ட்டிட் கிராஃப் ஆஃப் 3.3 வெர்டிசஸ் தான், சிக்ஸ் வெர்டிசஸ் அண்ட் நைன் எட்ஜஸ்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து குரோட்டோஸ்கி கிராஃப்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கேஃபை தான் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஃப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பைபார்ட்டிட் கிராஃப் வந்து K3. இங்க ஏன் கேன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குரோட்டோஸ்கி கிராஃப்ங்கிறதுனால நம்ம கேன் யூஸ் பண்ணிருக்கோம். பைபார்ட்டிட் கிராஃப்ங்கன்னா பி யூஸ் பண்ணுவோம், B3.3 அப்படி யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு வெர்டிசஸ்லையும் இந்த ரெண்டு கிராஃபையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க 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 அப்படி பாத்தீங்கன்னா 5 லைன் இன்டர்செக்ட் ஆகுது. இங்கேயும் பாத்தீங்கன்னா 9 லைன்மே நமக்கு 9 லைன்ல 3 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகாம மற்ற எல்லா லைன்மே இன்டர்செக்ட் ஆகுது. இதை வந்து நம்ம ட்ரை பண்ணாலுமே இன்டர்செக்ட் ஆகாத முடியும். நம்ம ட்ரை பண்ணாலுமே அதாவது ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா நமக்கு என்ன வேணா பிரச்சனை ஆகி நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆயிரும். அப்போ இந்த கிராஃப் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது, பிளேனர் கிராஃபா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால இந்த ரெண்டு கிராஃபையுமே என்ன சொல்றாங்கன்னா, குரோட்டோஸ்கி கிராஃப் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த அப்சர்வேஷன் அப்படின்னா, இந்த ரெண்டு கிராஃப்ல இருந்து நமக்கு என்னென்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே என்னால ரெகுலர் கிராஃப். ரெகுலர் கிராஃப்னா என்ன, எல்லாத்துடைய டிகிரி வந்து சேமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதோட டிகிரி எல்லாமே கம்ப்ளீட் கிராஃப்ல எப்படி இருக்கும், என் மைனஸ் ஒன்னா இருக்குமா. இப்போ ஃபைவ் வெர்டிசஸ் இருக்கு, மைனஸ் ஒன்னா என்னது 4. அப்போ ஒவ்வொரு டிகிரியோட வெர்டிசஸும் நமக்கு வந்து 4 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 3 3 3 3 எல்லாத்துலயுமே சேமா இருக்கும், 3 3 இருக்கும். அப்ப இது வந்து என்ன தெரியுது, ரெகுலர் கிராஃப் அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான்வெல், அப்கோர்ஸ் நான் பிளேனார் கிராஃப் தானே, ஏன்னா எல்லாமே இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஒரு ஒரு வெர்டெக்ஸ் நம்மளால ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து என்னவாயிரும்னா நான் பிளேனார் கிராஃபா மாறிடும். அப்போ ஒரு எட்ஜ ரிமூவ் பண்ணாலுமே நமக்கு என்னவாயிரும்னா ஒரு நான் பிளேனார் கிராஃபா நமக்கு ஆயிரும். ஏன்னா ஒரு வெர்டிசஸ் தான் நம்ம ஒரு வெர்டிசஸ் வந்து அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கும். ஒரு வெர்டிசஸ் நம்ம டிலீட் பண்ணோம்னா அதோட அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கு, எல்லாமே டிலீட் ஆயிரும். ஆனா ஒரு எட்ஜ டிலீட் பண்ணோம்னா நமக்கு வந்து அது என்னவாயிரும், அந்த எட்ஜ் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல அந்த எட்ஜை நம்ம டிலீட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா அந்த பிரச்சனை வராது. செகண்ட் கிராஃப்லையும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கிராஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நான் பிளேனர் கிராஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஃபை. ரெண்டாவது கிராஃப் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் எட்ஜை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கிராஃப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த K3.3. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 வெர்டிசஸ் இருக்கு. அப்போ வந்து 5 வெர்டிசஸ் இருக்கக்கூடிய நான் பிளேனார் கிராஃப். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 6 வெர்டிசஸ் இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து K5 வந்து 10 எட்ஜஸ் இருக்கும். ஆனா நமக்கு வந்து பி அதாவது K3.3 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 9 எட்ஜ் தான் இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க இருக்கிறதுலே கொஞ்சமான வெர்டிசஸ் இருக்கக்கூடிய நான் பிளேனார் கிராஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா கேஃபை. இருக்கிறதுலே கொஞ்சம் அதாவது கொஞ்சமான எட்ஜஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய கிராஃப் நான் பிளேனார் கிராஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா K3.3. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனை செக் பண்ணுவோமா.
இது ரெண்டையும் நாம செக் பண்ணுவோம். என்ன செக் பண்ணலாம், இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலர் கிராஃப்னா என்ன இருக்கு, எல்லா டிகிரியும் சேமா இருக்கு. இங்க எல்லாத்துலயும் டிகிரி நாலா இருக்கு, இதோட எல்லா டிகிரியும் வந்து நமக்கு த்ரீயா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ஓகே. ரெண்டாவது அப்சர்வேஷன் வந்து ரெண்டுமே நான் பிளானர் கிராஃபா? ஆமா, ரெண்டுமே நான் பிளானர் கிராஃப். பார்த்தாலே தெரியுது அது இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆகாம நம்மளால வரையவும் முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 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 டிகிரியை வந்து நம்ம டெலீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த கே ஃபைங்கிற கிராஃப் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு 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 வெர்டிசத்தை டிலீட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆயிரும்னா அந்த கிராஃப் வந்து பிளேனரா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இதுதான் அந்த கிராஃப், கே ஃபை கிராஃப்ல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இதுவரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், இங்க இந்த வெர்டிசஸ்ல இருந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த ரெண்டுலயும் நம்ம வந்து என்ன ஆகுது, பிரச்சனை வருது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், வெளிப்பக்கமா போய் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம இதை அட்ஜஸ்டன் பண்ணணும். அப்ப இங்கேயும் நமக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணிடலாம், வெளியே நம்ம அட்ஜஸ்டன் பண்ணிடலாம். ஆனா இந்த வெர்டிசஸையும் இந்த வெர்டிசஸும் இங்க அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கு பாருங்க. ஆனா நம்மளால இந்த வெர்டிசஸ் இந்த வெர்டிசஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால அட்ஜஸ்டன் பண்ண முடியாது இன்டர்செக்ட் ஆகாம. இப்போ நம்ம இந்த பக்கம் போய் இப்படி நம்ம பண்ணாலும் இந்த எட்ஜில் இன்டர்செக்ட் ஆகும். நம்ம இந்த பக்கம் போய் இங்க இருந்து நம்ம வந்து இப்படி போனோம்னா இந்த எட்ஜ் வந்து நமக்கு என்னவாயிடும், இன்டர்செக்ட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஒரு இதை நம்ம டெலீட் பண்ற பட்சத்துல நமக்கு வந்து இதோட அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த மூணு எட்ஜுமே நமக்கு என்னவாயிரும், டெலீட் ஆயிரும். அப்போ வந்து நம்ம இதை வந்து இது கூட அட்ஜஸ்டன்ட் பண்ற அவசியம் தேவையில்லை. அதனால கே ஃபைவ் வந்து நான் பிளேனாரு. ஆனா ஒரு வெர்டிசை நம்ம டெலீட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பிளேனாரு கிடைக்குது. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோவை நான் வந்து ஸ்டாப் பண்றேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில கான்செப்ட் வந்து பிளேனார் கிராஃப்ல இருக்கு, அதெல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். என்னோட ஷேரிங்க ஆஃப் பண்றேன், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன்.